குடிச்சு வச்ச பிள்ளையார் கணக்கா எவ்வளவு பொறுமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உள்ள ஜட்ஜி சார் நெருப்ப கக்கறாரு, அத கிண்டி கிண்டி பிபி சார் நெய்ய ஊத்துறாரு. அது சரி, ஜட்ஜி என்ன சொன்னாருன்னு தெரியுங்களா? அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உள்ள வரணும்னாரு. அதானே? ஆஹா, அது உங்க காதல விழுந்துச்சா? விழுந்தும் கூட பிள்ளையார்ட்ட உட்கார்ந்திருந்தா எப்படி? பாங்க சார், இன்னும் நாலு நிமிஷம் டைம் இருக்கு குருநாதா. ஜஸ்ட் வெயிட். சார் வாங்க சார், டைம் ஆயிடுச்சு சார். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. சார் சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. இந்த என் காரை பின்னாடி கொண்டு போய் பார்க் பண்ண. சீக்கிரம் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போய் அந்த பேங்க் கேஸ் நம்பர் தெரிஞ்சுட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உள்ள போங்க. Sorry for the delay, Your Honor. இனிமே கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. மிஸ்டர் பிபி. Your Honor, குற்றவாளி ராகினி தன் புருஷனை கொலை செய்வதற்காக நன்கு யோசித்து திட்டம் போட்டிருக்கிறாள். தன் புருஷன் மேல் கெரசினை ஊற்றி அரக்கத்தனமாக கொலை பண்ணி இருக்கிறாள். தன் புருஷனை கொலை செய்த இந்த கிராதகி பெண் இனத்துக்கு அவமானம். Your Honor, இவள் கொலை செய்தாள் என்பதை நிரூபிக்க சாட்சிகள் நிறைய இருக்கிறது. இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான சாட்சியான வாட்ச்மேன் ரங்கனை இப்பொழுது அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரங்கன், ரங்கன், ரங்கன். மிஸ்டர் ரங்கன், மார்ச் 11ஆம் தேதி என்ன நடந்துச்சு? கொடுமைங்க. அவ புருஷ மேல கெரசனாயில் ஊத்துனாங்க. அவன் காப்பாத்துங்க எரிதி எரிதின்னு சத்தம் போட்டான். நான் உடனே அங்க ஓடினங்க. அவ புருஷன் பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்தான், கத்தி கத்தி செத்துட்டாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஓன் டிஃபென்ஸ். கொலை மார்ச் 11ஆம் தேதி நடந்துச்சு இல்ல? ஆமாங்க. எத்தனை மணிக்கு? சரியா ராத்திரி 8:30 மணிக்குங்க. 8:30க்கா? அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றீங்க? சத்தம் கேட்டப்ப நான் டிவில தமிழ் நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்தேங்க. தமிழ் நியூஸா? ஆமா. அந்த டைம்ல ராகினி என்ன கலர் சேலை கட்டியிருந்தாங்க? ரெட் கலருங்க. என்ன இப்ப நல்லா பாத்தீங்களா? பாத்தங்க. நல்லா பாத்தீங்களா? நல்லா பாத்தங்க. எனக்கு தாடி இருக்கா இல்லையா? முட்டாள்தனமான கேள்வி. தாடிக்கு இந்த கேஸ்க்கு என்ன சம்பந்தம்? இருக்கு பிபி சார். I will prove it, Your Honor. Objection overruled. Thank you, Your Honor. தாடி இருக்கா இல்லையா? தாடி இருக்கா இல்லையா? தாடி இல்லைங்க. Your Honor, PP சாரோட சாட்சி கொலை நடந்த இடத்துக்கு ஒரு டென்ஷனோட போயிருக்காரு. அவங்க என்ன சேலை கட்டிருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கிற அவரால எதிரில் நின்னு பேசுற எனக்கு தாடி இருக்கா இல்லையான்னு ஏன் இப்ப சொல்ல முடியல? Your Honor, சாட்சி ரங்கன் 8:30 டிவி நியூஸ் கேட்கிறப்ப சத்தம் கேட்டதா சொன்னாரு. ஆனா அன்னைக்கு கொலை நடந்த ஏரியா முழுக்க கரண்ட் இல்ல. அப்படின்னா நியூஸ் எப்படி கேட்டிருப்பாரு? அந்த ஏரியாவில் அன்னைக்கு மட்டும் இல்ல, ரெண்டு நாளா கரண்டே இல்லைங்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டோட சர்டிபிகேட் பாத்துக்கங்க. What is this, Mr. Rakesh? Court discipline விரோதமா நடக்கிறீங்க. உங்களை சஸ்பெண்ட் செய்ய சொல்லி பார் கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் செய்ய போறேன். Thank you, Your Honor. இந்த கோர்ட்ல சிகரெட் பிடிச்ச கோர்ட்டோட டிசிப்ளினை கெடுத்த, அதனால உங்களுக்கு என் மேல கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு. இதெல்லாம் வெறும் 5 நிமிஷத்துக்குள்ள நடந்துச்சு. In only 5 minutes. ஆனா Your Honor, 7 வருஷங்களா புருஷன் பண்ண சித்திரவதை அனுபவிச்ச இந்த ராகினிக்கு எவ்வளவு ஆத்திரமும் கோபமும் ஆவேசமும் வரணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புருஷ அடிச்சா அதை பொறுத்துக்கிட்டாங்க. தாலிய புடுங்கி அதை வச்சு சூதாட்டா சகிச்சுக்கிட்டாங்க. தண்ணி அடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்து கர்ப்பமா இருந்த இவங்களை உதச்சதால கர்ப்பத்திலேயே புள்ள செத்து போனாலும் அந்த வேதனையும் பொறுத்துக்கிட்டான்.
நூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு பொண்டாட்டிய மத்தவங்க கிட்ட படுன்னு அனுப்பி வச்சா யாரால தான் தாங்க முடியும்? கம் ஆன் சொல்லுங்க யாரானா? அந்த ஆத்திரத்துல தான் புருஷனை கெரசன் ஊத்தி கொலை பண்ணாங்க. Her act of killing her husband is perfectly justifiable because the murder was not a premeditated murder but a case of her innocent wife protecting herself from her animal-like husband. பாவம் பிபி சார் சொன்னார். ராகினி நல்லா யோசனை பண்ணி திட்டம் போட்டு புருஷனை கொலை செஞ்சான். கஷ்டத்தை அனுபவிக்கிற எந்த மனைவிக்கும் திட்டம் தேவையில்லை. வைத்தறிச்சல் போதும். யாரானா? நான் வேணும்னே தான் கோர்ட்டுக்கு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தேன். அதுக்கு உங்களுக்கு என் மேல கோபம் வந்துருச்சு. நான் யாருங்கிறதும் என் கேரக்டர் என்னங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்து என்ன சஸ்பெண்ட் செய்யறதா சொன்னீங்க? இவ்வளவு படிப்பும் அனுபவம் உள்ள உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் செஞ்சுக்க முடியாதப்ப ஒரு பாவப்பட்ட பெண் தான் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் செஞ்சுக்க முடியும்? உங்க ஆத்திரத்தை நீங்க கண்ட்ரோல் செஞ்சுக்க முடியாதது நியாயம்னு சொன்னா ராகினி தன் புருஷனை கொலை பண்ணது கூட நியாயம் தான். மர்டர் செஞ்சாவது மானத்தையும் உயிரையும் காப்பாத்துக்கிற பெண் தான் உண்மையான பெண். நீங்க உங்க ஐபிசி செக்ஷனை பாக்காதீங்க. ஒரு பொண்ணோட மனக்குமரலையும் கண்ணீரையும் பார்த்து உங்க தீர்ப்ப சொல்லுங்க. எஸ் எஸ் ராகேஷின் வாதத்தை கேட்டதிலிருந்து என் அனுபவமே என்னை எள்ளி நகையாடுகிறது. புனிதமான மாங்கல்யத்தை தன் உயிருக்கு மேலாக நினைக்கின்ற பாரத பெண் புருஷனை எதற்காக கொல்லுகிறாள் என்பது சட்டத்திற்கு நிச்சயம் புரியாது. மனதும் மனிதாபிமானமும் உள்ள மனிதனுக்கு மட்டுமே அதன் உண்மை புரியும். அதனால் சட்டத்தின் வட்டத்தை விட்டு வெளியே வந்து மனிதாபிமானத்தோடு இந்த விஷயத்தை நான் யோசித்ததால் ராகேஷின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு ராகிணியை நிரபராதி என நிர்ணயித்து விடுதலை செய்கிறேன். போன வேலை என்னாச்சு? அந்த கேஸ் நம்பர் கொண்டாந்துட்டு சார். ஒரு சிலருக்கு பண எனர்ஜி, ஒரு சிலருக்கு அலர்ஜி. கொஞ்சம் அந்த நோட்டை இப்படி கொடு. பாத்தியாமா, இந்த நோட்டு மேல இருக்கிற சிங்கம் படத்தை கீழே என்ன எழுதிருக்கு? சத்தியமேவ ஜெயத்தை. ஊரை கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிற கயவாளிங்க இந்த பாயிண்ட் பாப்பாங்களா? மாட்டாங்க. ஆனா அவரு பாக்குறாரு. அதனாலதான் பணங்கிற பாயிண்ட விட அவருக்கு இந்த பாயிண்ட்னா இஷ்டம். அந்த பாயிண்டோட நடந்து போய்கிட்டு இருக்கிற அந்த மனுஷன் நடைய பாருமா. அந்த நடையில நீதி, அந்த பார்வையில நியாயம், அந்த உள்ளத்துல சத்தியம், அந்த தைரியத்துல தர்மம், இதெல்லாம் அவருக்கு சொந்தமானதாலதான் அவர் ஹானஸ் ராகேஷ். சூப்பரா சொன்னடா. அடி பின்னி எடுத்துட்ட. மொத்தத்துல பொய் சாட்சி சொல்றதுல நீ நம்பர் ஒன்னுங்கறத நிரூபிச்சிட்டடா. அது சரி, சேலையோட கலரை கேட்டப்போ லாயர் பேனாவை காமிச்சதான் ரெட் கலர்னு டக்குன்னு சொல்லிட்டேடா. டேய், அந்த தாடியை பத்தி கேட்டப்பதான் கொஞ்சம் திணறிட்டடா. என்ன சொல்லணும்னு லாயர் எனக்கு சரியா சொல்லல. நானும் பதட்டத்துல தாடி இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால என்னடா, நமக்கு வர வேண்டிய பணம் தான் வந்துடுச்சு. அதான் பார்த்தேன். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? மகளோ தாயோ தங்கச்சியோ அதே நிலைமையில இருந்தா அப்போ எப்படிதான் போய் சொல்வியா? அது ஏன் இஷ்டம்? எடுத்து இஷ்டம். தாய் குலத்துக்கு கௌரவம் கொடுக்காதவனுக்கு அம்மானு கத்துற அருகத கிடையாது. விடுங்க சார், மறுபடியும் போய் உன்னை ஒழிச்சு கட்டண்டா. லாயருங்களே ரவுடிங்களா மாறினா கோர்ட்டும் நியாயமும் செத்து போயிடும். கோர்ட்ல பொய் சாட்சி 199 பேர் சொல்லுவாங்க. அதுக்காக எல்லாரையும் போய் அடிச்சிட முடியுமா? இங்க பார், அர்த்தமில்லாம ஆத்திரப்பட்டு உன் நிம்மதியை அடியோட புதைச்சுக்கிட்டு இருக்க.
நாலு வருஷத்துக்கு முன்ன நீ சந்தோஷமா சிரிச்சு மத்தவங்களையும் சிரிக்க வைப்ப. அந்த பழைய ராகேஷை நான் இப்ப பாக்கணும்டா. செத்து போய் நாலு வருஷம் ஆச்சுமா. அண்ணத்து மேலேயே அம்மா மேலேயே ஆத்திரப்படக்கூடாது. உக்கார் சாப்பிடு. நீ இப்படி எல்லாம் எதனால இருக்கேன்னு தெரிஞ்சு கூட நான் ஒண்ணு சொல்லாம இருக்கேன். உன்னை மாத்துறது என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். சரி கொஞ்சம் மோர் ஊத்தி சாப்பிடு. மூளை சூடு தனியும். अंकल, अंकल पेपर। ये ना राजू नल्ला पढ़ करिया? नल्ला पढ़ करे अंकल। उल्ला पाई कुड़ता। आ। காரோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ இதல அடிபட்டு செத்தா என் காஸ்ட்லி காரை எதால கழுவுறது? உன்ன மாதிரி பிச்சக்கார நாங்கள குருவிய சொல்ற மாதிரி சுட்டு கொல்லணும். அப்ப தாண்டா இந்த நாடு உருப்படும். போடா பிளட்டி ஃபூல். ஒரு மனுஷன் உயிரோட மதிப்பு உன் காரை விட குறைச்சல. மனுஷனை மனுஷனா மதிச்சு நீ வாழ கத்துக்க, இல்லைன்னா உன் சாவு நடு ரோட்ல தான். எவ்வளவு திமிரா பேசுறான். யார் சார் அவன்? அவன் என் ஒரே மகன். He is my son. No! Don't you ever call me your son, Mr. Mahindra. நான் உனக்கு மகன் இல்லை. நாலு வருஷத்துக்கு முன்ன 4 years back என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. உனக்கு கொல்லி வச்சுட்டு உனக்கு சமாதியும் கட்டிட்ட. You don't exist for me, Mr. Mahindra. You don't exist for me. மனசுல உள்ள வலியையே பொறுத்துக்கிட்ட. இந்த வலிய பொறுத்துக்கிறதா கஷ்டம்? ராகேஷ் ஆர்குமெண்ட் ராகினி கேஸ் வெற்றி. நீங்க பரிசைல லாயர் ராகேஷ் வாதாடுற ஒவ்வொரு கேஸ்லயும் அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டு வராரு. ஆனா நம்ம ஜெமினி டிவி அவர் இது வரைக்கும் இன்டர்வியூ செய்யல. என்ன செய்யறது சார்? அவருக்கு பப்ளிசிட்டினாலே பிடிக்கிறது இல்ல.
அவர் இன்டர்வியூக்காக எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அதனால தான் நான் பெங்களூர் ஆபீஸ்ல இருந்து நம்ம ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் சித்ரா வர சொல்லிருக்கேன். நீ ஆளும் தெரியாம கால விடுற. ராகேஷ் இன்டர்வியூ கிடைக்காதரி. 3 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஷைலு மனுஷங்கள லாங் ஷாட்ல ஸ்டடி பண்ணனும், க்ளோஸ் அப்ல புடிக்கணும். சொன்னா கேட்க மாட்டடி. ராகேஷ் டெய்லி கோர்ட்டுக்கு வருவாரு. போய் க்ளோஸ் அப்ல புடிச்சு. கம் ஆன் கம் ஆன். குயிக். மேக் இட் ஃபாஸ்ட் யா. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். ஹரிய. சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. வந்து போறாரு. ஏய் வேடா. ராகேஷ் கார் வந்துருச்சு. ஹலோ லாங் ஷாட் சத்திர்ச்சிடி. ஏய் ஸ்விட்ச் எடுத்து. ஏய் இன்டர்வியூ. ஹலோ கேமரா. ஜெமினி டிவி பார்க்கும் நேயர்களுக்கு எமது அன்பு வணக்கம். இப்போது உங்கள் சித்ரா வழங்குகின்ற சித்திர வானம். ஆஹா, இப்போ நாம யார பார்க்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். தி கிரேட்டஸ்ட் லேர்னர் ஆஃப் டைம் ராகேஷ். ஹலோ மைக் டெஸ்டிங். ஷட் அப். ராங் நம்பர். ஃபாலோ ஃபாலோ கேமரா. கம் ஆன் ஹரி அப் ஹரி அப் யா குயிக். ஸ்டார்ட் ஸ்டார்ட் கேமரா ஸ்டார்ட். குட் மார்னிங் மிஸ்டர் ராகேஷ், ஐம் சித்ரா ஃப்ரம் ஜெமினி டிவி. எங்க சித்திரமான நேயர்கள் மனசுல கிளர்ச்சி உண்டாக்குற உங்க பேச்சு கேட்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சார், மிஸ்டர் ராகேஷ் பாத்தீங்களா, பெரிய மனுஷங்க குறைச்சலாத டைலாக் பேசுவாங்க. அப்படித்தான் மிஸ்டர் ராகேஷ் கூட. அந்த குறைச்சலான டைலாக் என்னன்னு தெரிஞ்சுக்கோமா? இல்லங்க, மத்த டாக்குமெண்ட் எல்லாம் வேற ஃபைல்ல இருக்கு. குருநாதன் அந்த டாக்குமெண்ட் மேட்டர் சொல்லலையா? ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். என்னது சொன்னாரு? அழகுக்கு ஹெட் ஆபீஸ் மாதிரி இருக்கு ஃபேஸும், பர்சனாலிட்டிக்கு கேர் ஆஃப் அட்ரஸ் மாதிரி இருக்கு பாடியும் உங்களுக்கு இருக்கு. நீங்க சினிமால நடிச்சிருந்தீங்க, அடி தூள் தர பிறப்பீங்க. அத வெயிட் இந்த லாயர் வேலைக்கு வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? குருநாதன் சார், ஷூட்டிங் பர்மிஷன் இருக்கா? அது இருக்கானா? இல்ல சார், இல்லனா இருக்கு சார். இருக்கா இல்லையா? நீங்க தான் இவங்கள இன்டர்வியூக்கு வர சொன்னீங்களா? அவங்க சொன்னாங்க. அத அப்படியே சொல்லிட்டேன். ஜட்ஜ் சார் சுத்தி மேலான போன் வந்திருக்கு, பார்த்துட்டு வந்தேன். அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லாரையும் வெளிய அனுப்பிடணும். எஸ் சார். இப்படி கொஞ்சம் வரீங்களா? ஆஃப் பண்ணியா? வாங்க. இங்க பாருங்க, இந்த தடவை கண்டத்துல தப்பிங்க. நீங்க ஒரு பொம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பதிக்கு வந்து ஏழுமலை எனக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கங்க. வேணா உங்க மொட்டைக்கு ஏத்த மாதிரி விக் நான் வாங்கி தரேன். எதுக்கு? எதுக்கா? ஏமாத்தி நீங்க போய் சொன்னதுக்கு எங்க லாயர் சார் ஆத்திரத்துல பொங்கி எழுந்து அடிச்சு என்ன பாட் பாட்டா கிழிச்சு போட்டுருவாரு. உங்களுக்கு என்ன, மைக்க கையில பிடிச்சுக்கிட்டு ராகேஷ் ராகேஷ்னு கத்திட்டு போயிடுவீங்க. அப்ப ஒண்ணு செய்யங்க, என்ட்ரி எடுத்துக்கிறீங்களா? பேட் லக். ஜெமினி டிவிக்கு அதிஷ்டம் இல்ல. ஸ்டார் டிவி ரொம்ப நாளா இன்டர்வியூ கேக்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துக்கறேன். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? ராகேஷ் இன்டர்வியூவை இதோட மறந்துற. கட். இந்த க்ளோஸ் அப் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு க்ளோஸ் அப்ல டைட்டா தாக்குற இந்த பச்சை மிளகாயா? பச்சை மிளகாயா? அதோட பேர் அதா. நீ வாடி. Oh, oh, oh.
interview. Love channel, now give me an interview. கூறும் தூரதர்ஷன் துணிஞ்சு வந்தா அமேஷன் இருக்கு நமக்கு லவ்லி லொகேஷன் போனால் வருமா இது லொகேஷன் மல்டி சேனல் இது பாப்புலர்களாகவே ஹலோ ஹலோ ஐ வாண்ட் அன் இன்டர்வியூ லவ் சேனல் நாம் கிவ் மீ அன் இன்டர்வியூ வந்து கேட்டு கண்ட பாத்தி ரொம்ப கிளாமர் பியூட்டி கொள்ளை கொள்ளும் கண்ணுக்குள்ள ப்ளூ சேனல் ஆன்சரா சொல்லவா ஸ்பான்சர் செய்யவா அங்கமே நூறு சேனல் பார்த்தேனே வெயிலையும் நைட்லையும் தேவைப்பட்ட மத்தியானம் சூப்பராக டெலிகாஸ்ட் செய்வேனே பிபிஎல் தெரியும் ஒனிடா ஹாலிடே இதையெல்லாம் காதல் கீதம் சொல்வேனே கண்டல் சில்லிப்பு லிப்பு நகாரம் டிப்ஸ் 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 உன்னோட லுப்பு 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 சூடான பப் நிர்மைக்கு அந்த சேனல் சுகம் சிந்தும் சேனல் அது முடிஞ்சா பார்க்க நெக்ஸ்ட் வீக் பேசிட்டாரே ஹலோ ஹலோ ஐ வாண்ட் அன் இன்டர்வியூ லவ் சேனல் நான் கிவ் மீ அன் இன்டர்வியூ இருக்கு நமக்கு லவ்லி லொகேஷன் போனால் வருமா இது லொகேஷன் மல்டி சேனல் இது பாப்புலர் தானாகுமே எனக்கு பொறுத்த சைலனதா செக்அப் ஆயிடுச்சு ஸ்டூடியோடா புக்கு தான் பண்ணவா பிக்சர பார்க்கவா ரெண்டு ஒண்ணு பார்க்க போறேன் நான் தானே லவ் சேனல் பெல்லு 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 எப்போதும் த்ரில்லு 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 தமிழ்நாட்டு பொண்ணுதான் பிறந்தது மைக்கேல் ஜாக்சன் பீரியட்ல இருந்தாலும் அந்த பாகவதர் காலத்து பழக்க வழக்கம் உள்ள நல்ல பொண்ணு நீங்க இப்ப என்ன உள்ளவர் சொன்னீங்கல்ல மறந்து போயிட்டமா என்ன இது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சா வெயிட்டிங் லிஸ்ட்ல நான் இருந்துட்டு இருக்கேங்க சீக்கிரமேவே கல்யாண பிராப்தி இருக்கு வாமா உன் பேர் என்ன சித்ரா அழகான பேரு அப்ப நான் அழகா இல்லையா உனக்கு என்ன மகாலட்சுமியாட்டம் இருக்க இப்ப என்ன காஃபி குடிக்கிறியான்னு கேட்டீங்கல்ல மறந்தே போயிட்டேன் இத கொண்டு வர நான் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லைங்க மார்னிங் தயிர் சாதம் படுமாங்க தட்ஸ் ஆல்
நீ இந்த காலத்துல பிறக்க வேண்டிய பொண்ணு இல்லம்மா. ஆமா அவசரப்பட்டுட்டேன். பெரியவங்க முதல்ல நீங்க உட்காருங்கம்மா. ஜெமினி டெலிவிஷன்ல இருந்து இப்ப நாங்க வந்திருக்கோம். வாங்க வாங்க. இவங்க ஹாதி ஷைலு, இது நம்ம கேமராமேன். தாய் மனசுங்கிற தலைப்புல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கும். அதுக்கு உங்க இன்டர்வியூ வேணுங்கம்மா. ஏன் இன்டர்வியூவா? பிளீஸ் தயவு செஞ்சுங்க. பசின் வந்த பொண்ணுக்கு பிச்சைப்படுதா நினைச்சுக்கோங்க பிளீஸ். அது இல்ல எனக்கு பழக்கம், எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்படுத்திக்க ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க என்கிட்ட எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி பேசுங்க. சரி, என்ன சத்தம்? என்னங்க கன்ஃபியூஷன்? யாரு உங்களா? ஹலோ, இது வீடா இல்ல ஸ்டுடியோவா? போங்க போங்க. ராகேஷ், இந்த பொண்ணு பேர் சித்ரா. ஜெமினி டிவில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. தாய் மனசுங்கிற தலைப்புல இன்டர்வியூ பண்ண வந்திருக்கா. அம்மா இவங்க. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருச்சு. தாய் மனசை பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. உங்க மகன் சொன்னா அட்டு கசுமா இருக்கு. அம்மா சரியா சொன்னா. தாய் மனசு பத்தி நீ சொல்ல நான் கேக்குறேன். தாய் மனசு பத்தி உனக்கு தெரியாதா? தெரியாது. ஏன்? என் தாய் இறந்து போயிட்டாங்க. ஐயோ பாவம், அதனால தான் கேக்குறா. சொல்லு ராகேஷ், எனக்காக இங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, தேங்க்ஸ்ங்க. ஸ்டார்ட். என்ன வாழ வைக்கிறது எங்க அம்மா மனசு? சிருஷ்டியில முதல் நாதம் ஓங்காரம், பிள்ளைங்க பேசுற முதல் பார்த்த அம்மா. நான் சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் ஒரு பொண்ணை விரும்பினான். ஒரு நாள் அந்த பொண்ணு அவன் தாயோட இதயம் வேணும்னு கேட்டான். அவன் உடனே தன் தாய் கிட்ட போய் அம்மா எனக்கு உன் இதயம் வேணும்னு கேட்டான். தாய் சந்தோஷமா மகனோட ஆசைக்காக தன் இதயத்தை வெட்டி கொடுத்தான். ரத்தம் வழியில் அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு தன் காதலிக்கு பரிசா கொடுக்கறதுக்காக அவன் வேகமா உடனே வழியில கல் தடுக்கி அவ விழுந்தா. கையில இருந்த தாயோட இதய நடுவு கீழே விழுந்துடுச்சு. அந்த இதய மகனை பார்த்து, மகனே ஏன் ஓடுற, அடிபட்டுடுச்சா, ரத்தம் வருதான்னு கேட்டுச்சா. அதான் தாயோட மனசு. தாயோட மனசு அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். சொன்னாது புரியாது. இப்படி ஒரு மகனை பெற நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியா, டயலாக போட்டு தாக்கி ஐயாவை எப்படி க்ளோஸ் அப்ல பிடிச்சேன்னு நல்லா மாட்டிக்க. எங்க அம்மா பேச்ச மீற பழக்கம் எனக்கு இல்ல, அதனால நான் பேசினேன். நீ ரெக்கார்ட் செஞ்ச கேசட் தந்துரு. இனிமே என்கிட்ட விளையாடாது. வெல்கம் சார், பாருங்க எங்க பிபிஎல்ல எல்லாம் கிடைக்கும். பிக்சர் சூப்பரா இருக்கும், சவுண்ட் அசத்தியம். கம் ஆன் உட்காருங்க. தேவைகளை பற்றிய விவரங்களை பிளாக் அண்ட் ஒயிட் கலரா. நியாயத்திற்காக நீதிமன்றத்தில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையில் கூட போராடுபவர் லாயர் ராகேஷ். ஏழை மக்களுக்கு அவர் கடவுள். ஏழைகளின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்த மகாத்மா. சொல்வதை விட செய்து காட்டுபவர்களே மக்களின் மனதில் குடியிருப்பார்கள் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் லாயர் ராகேஷ். ஷைலு, ராகேஷ் புரோகிராம டெலிகாஸ்ட் பண்ண வேணாம் சொன்னேன்ல? ஆமா சொன்னேன். பின்ன எதுக்கு பண்ண? அவர் விஷயம் தெரியல உனக்கு? தெரியும். ஏன் பயப்படுற? வேணும்டா செஞ்ச பப்ளிசிட்டியும் பாராட்டும் வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டே அதை வாங்கிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ராகேஷ் ஒருத்தர். டோன்ட் வரி சித்ரா, கவலைப்படாத, இதெல்லாம் நமக்கு சகஜம் தான். ஷைலு, நான் ரெடி ரூமுக்கு போயிட்டு வந்துறேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் சித்ரா எங்க? சேனல் 2 ல இருக்காங்க. விட்டனா? அது சரி, இன்டர்வியூ டெலிவிஷன் எப்படி வந்துச்சு? ஹூ தி ஹெல் ஆஸ்க்ட் யூ டு புட் மை இன்டர்வியூ இன் தி டெலிவிஷன்? ஏ மானத்தோட விளையாடிட்டேன். ஏன் பிரின்சிபல்ஸ் அடியோட அடிச்சிட்டேன். எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அட, நான் உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியறேனா? ஸ்லம்ல நான் என்ன செஞ்ச உனக்கு என்ன? நாளைக்கு என் பெட்ரூமுக்கு அதுக்கு அப்புறம் பாத்ரூம் கூட வந்துருவியா? சாரி, இங்கிலீஷ்ல நல்லா கத்து கொடுத்தா. எல்லாரும் சாரி சொல்லிடுங்க சார். ஆ, மிஸ்டர் ராகேஷ். ஆஹா, நான் தான் ஜெமினி டிவி மேனேஜர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க டிவி இமேஜ்க்காக இமேஜ பாழாக்குங்க. ஏ லைஃப் வெச்சு பிசினஸ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். தட்ஸ் தி ஒன்லி பிரையாரிட்டி. அது இல்லங்க சார், உங்க பெர்மிஷனோட தான் இந்த ப்ரோகிராம் டிவில டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு நினைச்சேன். எனக்கு இப்போதே உண்மை தெரிஞ்சது. சாரி சார், அதுக்காக இன்னைக்கு டிவில நான் மன்னிப்பு கேட்டுறேன். மனுஷங்க பொம்மைங்களை விளையாடுறதுக்கு மைண்ட் இட்.
நான் சித்ரா ஃப்ரெண்ட் ஷைலு. டிவியில் இன்டர்வியூ வந்ததுக்கு உங்க மகன் சித்ராவை பார்த்து கண்டுபிடித்து இருந்தாரு. சித்ராவோட வேலை போயிடுச்சு. அந்த வேதனையில சித்ரா தற்கொலை படிக்க முயற்சி பண்ணா. கோபத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். உங்க மகன் கிட்ட சொல்லுங்க. ஏன் சித்ரா இப்படி பண்ண? ஏதோ அவன் திட்டினாங்கிறதுக்கா உயிரே விட்டுறதா? ஏதாவது ஆயிருந்தா அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் தெரியுமா? நிஜமா வேதனைப்படுவாரா? ஏ அவன் மட்டும் மனுஷன் இல்லையா? சந்தோஷமா சிரிச்சு சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பான். உனக்கு திருஷ்டி பட்டுடுந்தான் எத்தனையோ தடவை என் கையால அவனுக்கு திருஷ்டி எடுத்திருக்கேன். அந்த நாட்கள், அந்த சந்தோஷம், ஆனந்தம் இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அப்பா ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்தாரு, எம்எல்ஏவா ஆனாரு. அதோட அவரு நல்ல குணங்கள் அத்தனையும் போயிடுச்சு. அவரு மறுபடியும் நல்லவரா மாறணும்னு எவ்வளவோ பூஜைகள் செஞ்ச. ஹலோ, ஒவ்வொரு எம்எல்ஏக்கு 25 லட்சம் தரேன். என்ன மினிஸ்டர் ஆக்கணும்னு சிஎம் கிட்ட சொல்லுங்க. என்னத்த சொல்றது? ஊசி போன உளுத்தவடன்னா கட்டுப்படியாவது பிரதர். ஏன், எதுக்காக? எதுக்காகனா, நீ மினிஸ்டர் ஆனதும் மாசத்துக்கு 1 கோடி வீதம், 12 மாசத்துக்கு 12 கோடி சம்பாதிப்ப, 5 வருஷத்துக்கு 60 கோடி சம்பாதிப்ப, அப்புறம் எங்களுக்கு என்ன மிஞ்சோம்? ஊசி போன உளுத்தவடதான் கட்டுப்படியாவது பிரதர். பாருங்க சிங்கார சார், நீங்க மட்டும்தான் எங்க ஐயாவை பதவிக்கு வர விடாம தடுக்கிறீங்க. கத்திய அருவா பாம் விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, அவர் ஆபீஸ்ல இருக்காரு. அம்மா கீழே விழுந்துட்டாங்க, கொஞ்சம் ஐயாவை கூப்பிடுங்க. ஐயா இங்க ஐயாவே விழுற மாதிரி இருக்காரு, நீ போயா? அது இல்லீங்க, அட சொன்னா புரிஞ்சுக்கயா. கொஞ்சம் ஐயாவை கூப்பிடுங்க. சீட் எழுதி அனுப்புறேன், நீங்க இருந்து போ. இல்ல சிங்காரா, நான் இதுக்கு முன் மாடி மேல இருந்து கீழே விழுந்தது சிஎம் அம்மாதான். அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். அம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. இங்க எனக்கும் பட்டிருக்கு. ப்ளீஸ், நீங்க உடனே வரணும். எதுக்கு அவளுக்கு பால் ஊத்துறதுக்கா? போற உயிர் நான் வந்தா நிக்கிறியா? டாடி, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. அரசியல் சாக்கடையில உருண்டு போராடுற ஒரு மிருகம் மாதிரி நீங்க ஒரு மிருகமா மாறிட்டீங்க. ராகேஷ், உங்களுக்கு அம்மா விட அரசியல் தான் முக்கியமா? ஆமா, அம்மாவை விட. ஏன் உன்னை விட? சிஎம்க்கு சீரியஸா இருக்குன்னு இவங்க முன்னாடி போய் சொன்னேன், இவங்களை எல்லாம் மிருகம்னு வேற சொன்னேன். இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரிஞ்சா என் அரசியல் வாழ்க்கையே அடியோட அஸ்தமனம் ஆயிடும். சொல்லு, எல்லார்கிட்டயும் சாரின்னு சொல்லு. சாரி, நான் எதுக்கு சொல்லணும்? என் மானத்தை வாங்கினதுக்கு சாரின்னு சொல்லு. மானத்தை வாங்கின அம்மாவுக்கு அடிப்பட்டதால ஏதோ ஆத்திரத்துல சொன்ன, அவ்வளவுதான். சொல்ல போறியா இல்லையா? கமான் சொல்லு. சாரி, காதல விழற மாதிரி சொல்லு. கமான் கமான் சாரி. எல்லார் காதலையும் விழற மாதிரி சொல்லு, நல்ல சத்தம் போட்டு சொல்லு. சாரி. வயசாயிடுச்சு இல்லையா? நான் இப்ப இந்த இடத்துல சொன்ன சாரி எல்லாம் உங்களுக்காக இல்ல, என் அம்மாவுக்காக. ராகேஷ் அவன் டாடியும் ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அரசியல்வாதியா மாறி
குடும்பத்தை சுத்தமா மறந்துட்ட டாடியை பார்த்து ராகேஷ் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. ராகேஷுக்கு நான் தாயா இருந்ததோடு நல்ல தோழியாவும் இருந்தேன். அதனால அவனை பத்தி என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லுவான். அவன் காதலை பத்தி கூட சொன்னான் அன்னைக்கு நாக சதுர்த்தி. வணக்கம் 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 வணக்கம். அங்க இல்ல இங்க. பாத்து நல்லா தரிசனம் பண்ணியா? பாத்த நல்லா. இன்னொரு தடவை பார்த்துட்டா? வேண்டாம் வா. இன்னொரு தடவை பார்த்து தரிசனம் எல்லாம் ஏற்பாட்டையும் நல்லபடியா பாத்துப்பீங்க இல்லையா? பாத்துப்போங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க வாமா சார். ரைட்டா வணக்கம். பேப்பர் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் ஆகுங்கிறத சுத்தமா நான் மறந்துட்டேன். கொஞ்சம் காஃபி கொண்டு வாமா. சரி.
அர்ச்சனைக்கு டைம் ஆயிடுச்சு வாமா மீதி இருக்கிற ஏழு சுத்தையும் சுத்திட்டு வந்துருங்க இன்னும் ஏழு சுத்தா பிரதர் இங்க வா என்ன சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு வேண்டாம் சார் வாயா பரவாயில்ல இருக்கட்டும் சார் உட்காருங்க 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 மெதுவா இருக்குங்க மெதுவா அம்மா உங்களை இதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல பார்த்த மாதிரி தோணலையே உங்க பேரு ராகேஷ் நல்ல பேரு பல்லக்கு சுமந்திருக்கீங்க நிறைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ராத்திரி தீமிதி திருவிழாவுக்கு வந்து தீமிதிங்க இன்னும் ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் தீமிதிக்கணுமா உங்க மனசு விரும்புறது உங்களுக்கு கிடைக்கும் நான் விரும்புறது கிடைக்குமா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சுவாமி உற்சவமூர்த்தி உள்ள கொண்டு வாங்க நான் விரும்புறது கிடைக்குமா நான் விரும்புறது என் கைக்கு வந்து அம்மா ஆசை ஆசை ஆசை
தேனுண்டு தேனுக்குள் நான் துள்ளவா நீ தந்த முத்தத்தில் தள்ளாவும் சித்தத்தில் மயங்கிடவா சிட்டு பட்டு கட்டில் பட்டு தொட்டில் போடு தேரும்மா கட்டு பட்டு காணும் லீலையே போ சொல்லையா அம்மாடி கண்ணம் இன்னும் வண்ணமோ வளைத்து கொஞ்ச கள்ளு சிந்துமா ஆதாரம் இன்றி வீணம் ஏற்றுமோ நெருங்கி நானும் தோழில் சாயமோ உயிரை கூட நெஞ்சில் ஆசை 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 எங்கெங்கும் சிக்காமல் நான் புள்ளி பார்க்கட்டுமா வேணும் நிதம் சொல்ல வேணாம் குடம் சொல்ல கலந்திடுவா நேற்று இன்று நாளை இன்று மோகம் நாளும் ஏறுது உன்னே பின்னே உன்னை கண்டால் பிராணம் போகுது வந்தாடி பாடு கேட்கும் நானும் தோளில் சாயோ உயிரில் கூட நீங்கள் ஆசை 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 அருளி தோழாட தோன்றதே இளமை தானம் தீழும் ஆசை ஓசை அச்சாரம் கோடி அன்பில் சேர்க்கிறேன் ஆகாய எங்கு ராகேஷ் என்ன முத்தம் வேணுமா அது இல்லைங்க பின்ன நீங்க பெரிய பணக்காரங்க செல்வாக்குள்ளவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவனா அப்படி இருக்கிறப்ப நம்ம கல்யாண விஷயத்த இன்னைக்கே பேசிடுறேன் இன்னைக்கு நானும் அப்பா ஒரு வேண்டுதலுக்காக சீர்காழிக்கு போறோம் குட் நல்ல விஷயத்த நல்ல இடத்துல பேசிடுவோம் அப்படின்னா நீங்களும் சீர்காழிக்கு வரீங்களா சொன்ன சொன்ன சும்மா சன் டிவில சமையல் கலையை கத்து தர மாதிரி எவ்வளவு அழகா காய்கறிய கட் பண்றமா என்ன கட்டிங்க என்ன கட்டிங்க ஏன் இப்படி ஒரே அடி ஐஸ் வைக்கிற முதல்ல என்ன விஷயம் சொல்லு அதாமா அந்த சுரேகா இருக்கல்ல எப்ப பார்த்தாலும் கல்யாண கல்யாணம்னு கழுத்து அறுக்குறா நான் சொல்லிட்டேன் இந்த அர்ஜெண்ட்ல என்கிட்ட நடக்காதுன்னு ரொம்ப கரெக்ட்டா சொன்னேன் வேற பொண்ணு பார்க்கலாம் அது அது பாவம்மா அவ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணா அப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம் வயசுக்கு வரட்டும் ஐயோ நல்லா வேட்டு வைக்கிறியே சுரேகா அப்பா கிட்ட கல்யாண விஷயம் பேசுறதுக்கு தான் இன்னைக்கு சீர்காழிக்கு போறேன் நான் நினைச்சேன் டாடி கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா அவர்கிட்ட சொன்னா கேப்பாரா நாம சொன்னதா எப்பயாவது கேட்டிருக்காரா அது அவரே வராரு நீ போற செஞ்சு முடிச்சிரு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இருக்கு இருக்கு என்னங்க எங்க போறீங்க சார் கொஞ்சம் இப்படி உட்காருங்க எதுக்கு வெளிய போறப்போ எங்க போறீங்கன்னு யாரும் கேட்க கூடாது ஒரு தடவை நீங்க அசம்பிளிக்கு போறப்போ எங்க போறீங்கன்னு கேட்டாங்கல்ல என்னாச்சு அன்னைக்கு அசெம்பிளி ஃபைட்ல யாரோ வீசி எறிஞ்ச மைக்கு உங்க தலையில விழுந்து ரத்தம் வந்துச்சு மன்னிச்சிடுங்க உங்க அவசரத்தை பார்த்து அவசரமான விஷயம் தான் ராகேஷுக்கு பிரசன்ட் சாரோட பொண்ணு நிச்சயம் பண்றதுக்காக சீர்காழி போறேன் சீர்காழிக்கு போறீங்களா ராகேஷ்க்கு அவங்கிட்ட இது சொன்னீங்களா என்னது சொல்லணுமா என்னங்க என்ன மகேந்திரா எதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி மாலை வாங்கிட்ட மட்டும் பத்தாது அரசியல் தலைவர்களுக்கு ஆண்டவ மேல உள்ள பக்தி நாட்டு மேலே இருந்தா நம்ம நாடு சீக்கிரம் முன்னுக்கு அற்புதமா சொல்றீங்க எனக்கு வேண்டாம் ஆண்டவனுக்கு என்ன மகேந்திரா அவிஸ் ராகேஷ் நல்லா இருக்கா சார்
சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டு அரசியல கட்சி அரசியல ரெண்டும் தான். எங்க ஓடுற? என்னது? என்ன பாக்க வந்தீங்களா? எங்க அப்பா பாக்க வந்தீங்களா? ரெண்டு பேரும் பாக்கட்டும். யோசிக்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க. பிரசிடென்ட் சார், நல்ல இடத்துல சந்திச்சிருக்கோம். என் பையன் லா பாஸ் ஆயிட்டான். என் ஒரே பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் செஞ்சு வச்சு என் மருமகள் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா, நாம அரசியல் ரீதியா வளரணும்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா என்ன. ஊருக்கு போனது முதல் வேலையா கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஓகே, வாங்கம்மா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. காதல பிரிக்கிறது கடவுளையே வெறுக்கிற மாதிரி இல்ல. சாஸ்திரங்கள் சொல்லு பிளீஸ். அது கோயில் மணி கூட அடிச்சு ஓகேன்னு சொல்லிச்சு. சுரேகா, சீக்கிரமே கல்யாணம் பிராப்தி. ஒரு வேலை செய்யல, என் வார்த்தையை காப்பாத்த பிரசிடென்ட் பொண்ண மேரேஜ் செஞ்சுக்கோ, உன் வார்த்தையை காப்பாத்த சுரேகாவ வச்சுக்கோ. தட்ஸ் ஆல். அரசியல் விபச்சாரம் பண்றதுக்கு உங்களுக்கு துணையா நான் இருக்க மாட்டேன். என்னால முடியாது. என்ன தைரியம்? இந்த பெத்த அப்பனை எதிர்ப்பேன். பெத்த அப்ப நாட்டம் தான் என்கிட்ட பேசுறீங்களா? எனக்கு நீங்க அப்பாங்கிறது இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அது ஞாபகம் உள்ளதுனாலதான் உன் மேரேஜ் பெரிய லெவல்ல பிக்ஸ் பண்ணிருக்கேன். பெரிய லெவல் என்ன? அந்த லெவல் 6 அடி வளர்ந்திருக்கேன். அதை இன்னும் வளர்க்க போறீங்களா? உங்க அரசியல் நீங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு என் வாழ்க்கை நீங்க பணி வைக்க சொல்றீங்களா? அரசியலுக்காக என் அழிக்க தயாராயிட்டீங்க. தான் பெத்த புள்ள மேல பரிவும் பாசமும் அன்பும் அரவணைப்பும் உள்ளவன் தான், நல்ல தகப்பனா இருப்பா. அந்த குணம் உங்ககிட்ட செத்து போச்சு. நீங்க உயிரோட வாழ்றது அதிகாரத்துக்காக, சாகிறத அதிகாரத்துக்காக, செத்தாலும் ஆவி அலையறதும் அதிகாரத்துக்காக மட்டும்தான். யாருன்னு என் சக்தி என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் சொன்னதை முடிக்கிறவன். ராகேஷோட மறுபடியும் உன்னை பார்த்தேன், கதைய முடிச்சவன். சுரேகா, எங்க அப்பா என்ன சொன்னாரு? கொண்டுடுவன் மிரட்டினாரா? ராகேஷ், நாம சந்திக்கிறதும் கல்யாணம் செஞ்சுக்க போறதும் அவருக்கு பிடிக்கலையா? அவர் தலைவர் அவரது இந்த நாட்டுக்கு பிடிக்கலன்னு அவர் என்ன செய்வாரு? அரசியல விட்டுருவாரா? நீ ஒண்ணும் பயப்படாத, நம்ம கல்யாணம் ஏன் நடக்காது எப்படி நடக்காதுங்கிறத நான் பாக்குறேன். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பெயரால நான் கூடிய சீக்கிரத்துல கட்ட போற மாளிகை, அவர் பேரை வச்சு இதை இந்த நாட்டுக்கே அர்ப்பணிக்க போறேன். இது ரெடி ஆச்சுன்னா தாஜ்மஹாலுக்கு பாட்ட மாதிரி இருக்கு. இது அங்க போலாம், சாப்பாடு ரெடி இருக்கு. வலது பக்கத்துல அரைஞ்சா இடது பக்கத்தை காமிக்கிற டைம்ல நான் பிறக்கல. வலது பக்கத்துல அரைஞ்சா இடது பக்கத்துல அறையிற டைம்ல பிறந்தவண்ணா. ராகேஷ், நீ அப்பனா இருந்து குடும்பத்துக்கு அநியாயம் செஞ்சதுக்கு ஒரு அறையும்,
தலைவனா இருந்து நாட்டிய கொள்ளை அடிச்சதுக்காக ஒரு அறையும் நான் ஒண்ணு அறைவ ராகேஷ் என்ன பேசுற உள்ள வா சுரேகா என்ன சொல்லி மிரட்டார் கேளுமா ஒன்னுடுவேன்னு வார்னிங் கொடுத்தேன் எனக்கு ஏன் இப்படி சொன்னீங்க வாய மூடு ஓ வாய நான் மூட வெச்சிடுவேன் சுரேகாவ எப்படி கொல்லுவேன்னு நானும் பார்க்கறேன் நான் நிச்சய செஞ்ச சம்பந்தத்தை ஒத்துக்காம போனா அவளை வெட்டி பொணமாக்கி உனக்கு பரிசா நான் தருவேன் எங்க சரி பார்க்கலாம் நீ உயிரோட இருக்கப்பவே உன்னை கொல்லி வெச்சிடுவேன் உண்மையிலேயே நீ என் மகன் தானா போய் அசெம்பிளில கேளு பாப்பா ராகேஷ் ஒரு மோசமான பொண்ணுக்காக பெத்த அப்பனை எதுக்குறியா சுரேகா இல்ல நீதான் மோசமானவ பதவியை புடிக்கிறதுக்காக சொந்த மகனையும் கட்ட பொண்டாட்டியையும் கடைசியில தாய கூட விக்கிற புனிதமான மனசு இருக்கிற பெரிய மனுஷன் நீ அய்யோக்கியனான உன் மகன் சொல்லிக்கிறது எனக்கு அசிங்கம் அவ மருமகளா வரத நீ தடுக்க முடியாது அவ என் மருமகளாக கூடாது நீங்க கூடாதுனால அவ என் மருமகளா தான் போறா சாரா ஓ ஆத்திரத்தை விட அம்மாவோட ஆசீர்வாதம் தான் எனக்கு பெருசு நான் போய் நாளைக்கு லா டிகிரி வாங்க போறேன் அத வாங்குன உடனே சுரேகாவோட கழுத்துல தாலி கட்ட போறேன் வாமா ராகேஷ் அவங்க அப்பா பேச்ச கேட்காதால அவருக்கு ஆத்திரம் அதிகமாச்சு பிரசிடென்ட்டோட பொண்ணு ராகேஷ் கல்யாணம் செஞ்சுக்காம போனா அரசியல் அவரோட எதிர்காலம் சூன்யமாயிடுமோங்கிற பயம் அவரை ஒரு வெறி பிடிச்ச மனுஷனா மாத்துச்சு அது நவராத்திரி திருவிழா நடந்துகிட்டு இருந்த நேரம் ஒரு நாள் சுரேகாவோட வீட்டுக்கு ஒரு ஆளை அவங்க அப்பா அனுப்பினாரு ராகேஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அந்த ஆள் அவகிட்ட சொன்னான் ராகேஷ் பாக்குறதுக்காக சுரேகா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனா சுரேகா கிட்ட ஒரு ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லி நம்ப வச்சாங்க அவளை ஒரு ரூமுக்குள்ள அனுப்புனாங்க அங்க ராகேஷுக்கு பதிலா வேற ஒரு ஆள் இருக்கிறத பார்த்து அவ பயந்தா விபச்சார குற்றத்தை சுமத்தி சுரேகாவை அரெஸ்ட் பண்ணாங்க ஹோட்டலுக்கு வெளியே இருந்த மகேந்திராவை சுரேகா பார்த்தா அவரோட சுயநலத்துக்காக தன்னை ஒரு பகடக்காயா அவர் பயன்படுத்திக்கிட்டதை அவ புரிஞ்சுகிட்டா கோயில் தர்மகர்த்தாவா மானத்தோடு கௌரவமா வாழ்ந்த சுரேகாவோட அப்பா இந்த விஷயத்தை கேட்டு அவமானத்தால கூனி குறுகி போனார் சுரேகாவை வெயில்ல கூட்டிட்டு போறதுக்காக அவர் ஸ்டேஷனுக்கு வந்தாரு டாடி டாடி நான் எந்த தப்பு செய்யல டாடி டாடி காப்பாத்த வேண்டிய கடவுளை கைவிட்டுட்டதால அவர் தன்னோட வேதனை தான் கண்ண மூடனா தான் கடவுளுக்கு புரியும் நினைச்சார் பொறுத்துக்க முடியாத சுரேகா மகேந்திராவை எதிர்த்து பொங்கி எழுந்தா ஆள் பலமும் அதிகார பலமும் உள்ள அவரை ஒரு சாதாரண பொண்ணால என்ன செய்ய முடியும் சுரேகாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கன்னு சொன்னாரு மகேந்திரா லா டிகிரி வாங்கிக்கிட்டு சுரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா அவ வீட்டுக்கு போனா ராகேஷ் ராகேஷோட உள்ளத்துல ஆத்திரமும் வெறுப்பும் அந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பமாச்சு பெத்த அப்பாவை எதிர்த்து போராட ஆரம்பிச்சா சுரேகா பைத்தியனோ அவன் அடுத்த கெட்டவனோ தன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணானோ சுரேகா மேல கேசு போட்டாரு மகேந்திரா சுரேகாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அவளுக்காக வாதாடுறதுக்கு எந்த லாயரும் முன் வரல முன் அனுபவம் இல்லாத ராகேஷ் சுரேகா சார்பில் வாதாடுறதுக்கு முடிவெடுத்தான் நீதி தனிமரமாச்சு நியாயம் திசை தவறி போச்சு சத்தியம் கண்ணீர் விட்டுச்சு சாட்சிகளும் ஆதாரங்களும் மகேந்திரா முன்னால மண்டியிட்டுச்சு அனுபவம் இல்லாத ராகேஷ் மகேந்திராவோட அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் முன்னால தோத்துட்டான்
நீதி தோத்து போனத பார்த்து சுரேகா நிஜமாவே பைத்தியக்காரியானா? விபச்சாரம் செய்த காரணத்தால் பிடிபட்ட சுரேகா பைத்தியக்காரி என்பது சாட்சி ஆதாரங்களோடு இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அவளை உடனே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி தகுந்த ட்ரீட்மெண்ட் தர வேண்டும் என போலீசாருக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. You bloody! நீ சாவணும், நீ சாவணும். I will kill you. ராகேஷ், வேண்டா ராகேஷ், அவரை கொன்னுடாத. விட்டு, அவரை ஒன்னு செஞ்சிடாத. நீ கொலைகாரனாயிட்டா ஏன் கதை என்ன ஆகுறதுடா? நீ பேச்சு கேளு. ப்ளீஸ் ராகேஷ், ஒன்னு செஞ்சிடாத. அம்மா, இவன் சுரேகாவை கொன்னுட்டம்மா? இவன் அயோக்கியம்மா? கொலைகாரன். இவன், இவன் சாவணும்மா, இவன் இருக்க கூடாது, சாவணும். முதல்ல அந்த ரிவால்வரை கொடு, கொடு ராகேஷ். என் பேச்சு கேளு ராகேஷ், என் கண்ணு இல்ல, அவசரப்பட்டவரை சுட்டுறாதப்பா. அம்மா, இப்ப என் சுரேகாவை கொன்னுட்டம்மா. வேணுன்னே கொன்னுட்டான். கோர்ட்ல பைத்தியக்காரி ஆகிட்டம்மா. மனசு உடைஞ்ச போனம்மா. என்னால எதுவும் செய்ய முடியும். ட்ரெயின் வந்து கண்ணு முன்னாடியே சுரேகா செத்து போயிட்டம்மா, செத்து போயிட்ட. அம்மா, என் ட்ரெஸ் சிக்கிச்சுப்பா. சிக்காம இருந்தா சுரேகா அவனை காப்பாத்திருப்பமா? அவமானத்து பொறுத்துக்க முடியாம அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். தற்கொலை செஞ்சுக்கிட்டான். Hey!
இதெல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. உன்னை கொன்னிருப்ப அவனை கிள்ளியோ. ஆனா எங்க அம்மாவுக்காக, எங்க அம்மாவுக்காக ஒன்னு உயிரோட விடுற. அம்மா, இவ அயோக்கிய அம்மா. இந்த கொலகாரனோட இருக்க வேண்டாம். இன்னைக்கு சுரேகாவ கொண்டா, நாளைக்கு இந்த வீட்டை விட்டு, இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம். அம்மா, நம்ம போயிடலாமா? போயிடலாம்ல? போகலாம். மிஸ்டர் மகேந்திரா, நாங்க வீட்டை விட்டு போறோம். இன்னையோட நீ என்ன பொறுத்த வரைக்கும் செத்துட்ட. யா சம்மதம் சம்மதம் சொல்லும் பேச்சு சொல்லிதே சொல்லிதே கொஞ்சம் பேச்சு சம்மதம் சம்மதம் சொல்லும் பேச்சு என்னதே பேச்சு தொட்டதும் தொட்டதும் எப்படி சொன்னாலும் பேச்சு கொஞ்சம் பேச்சு சம்மதம் சம்மதம் சொல்லும் பேச்சு ஒன்று என்று காவல் தேசம் சொல்ல கண்டு கப்பழகில் கப்பம் கட்டவா இல்லைன்னா பவிப்பது நானா
பம்பாடு நவரசம் பாமா சங்கீதம் படித்தால் என்ன எல்லாமே மாறி போச்சு என்ன சேரு கொஞ்சம் பேச்சு சம்மதம் சம்மதம் சொல்லும் பேச்சு குத்தகைக்கு நானும் மாச்சி முக்குளிச்சு முத்தெடுக்கவா சபாஷா அசையது பேரு தமாஷா புரியுது ஜோரு இதன்னா விளையாடிங்கே பதம்னா பலவீசங்கே உள்ளூரும் சதங்கள் என்னை ஆட்டுது சன்னதன் சன்னதன் சொல்லும் பேச்சு என்ன பேச்சு பட்டதும் பட்டதும் எப்படி இத்தனாறு பேச்சு பட்டதும் பட்டதும் சித்ரா நீ சாக போற பெஸ்ட் ஐடியா ஆனா என் கார் சின்ன கார் மோதிரம் குருவி கூட சாகாது அங்க பாரு பெரிய லாரி அது கீழே போய் விழு டெஃபினட்டா விஷ் யூ ஹாப்பி டெத் உங்களுக்கு என்ன நான் சாவறேன் என் உயிர் என் இஷ்டம் நடந்தது அட்லீஸ்ட் என் பொழுத்தை பார்த்தாத நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு தான் இது பாருங்க உனக்கு எதுவும் தெரியாதா கேமரா மேல சத்தியமா தெரியாது சரி சரி அட என்னாச்சு
என்னடா வம்பா போச்சு? ஓ மை காட். சித்ரா, இதான் சான்ஸ், விடாத அம்முக்கு. Rakesh, I love you. Do you love me? Auto. Auto, edik Rakesh. Nama kariyala veetukku poyala. No problem. Enakku problem. Nada. Enna Rakesh idu? Adi padrukku oru teenage girl. Avan kuda pona nalla irukadhu Rakesh. ஹலோ ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன். வருது லாரி வரப்பாவோ பயமே இல்லாம எதுல போனா? ஐயோ ஆஹா, கேஸ் ஆஃப் பண்றதுக்கு மறந்தே போயிட்டேன். நான் சொல்லத கேளுமா, இழுத்த கீழ வந்துட்டா தலையில அடிபட்டுடுச்சு, அவ்வளவுதான். ஆட்டோலயே தனிப்பிட்டேன். ஆட்டோல ஏத்தினியா? தனியா வா. அடடே, டிரைவர் நல்லவனோ கெட்டவனோ, ரூட்ட மாத்தி கொண்டு போய் அந்த பொண்ணை ஏதாவது செஞ்சிருந்தா? நமக்கு எதுக்கு? ஆனா இந்த ஆட்டோக்காரங்களை மட்டும் நம்பவே கூடாது. பாவம், அவ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காளோ, எந்த நிலைமையில இருக்காளோ. கவிதா ஹாஸ்பிடல்? எஸ். சிஸ்டர் சித்ராங்கற பொண்ணு உங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? அட்மிட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கா? சுகப்பிரசவம் ஆயிருக்கு. சுகப்பிரசவமா? ரெட்ட குழந்தைங்க. நீங்க அவங்க ஹஸ்பண்டுங்களா? வலி குறஞ்சிருண்டி. ஹலோ, பெஸ்ட் ஹாஸ்பிடல்? எஸ். அங்க சித்ராங்கற பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்களா? சித்ரா உங்களுக்கு ஃபோன். ஹலோ, சித்ரா இருக்களா? நீ யாரு? அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லைன்னு என்கிட்டயே சொல்றியா? சித்ரா உனக்கு என்ன வேணும்? சித்ரா உன் லவரா? உன் சிஸ்டரா? பின்ன எதுக்கு ஃபோன் பண்ண? நான் சித்ராவோட புருஷன், நான் ஒரு சந்தேக பூச்சி. என்ன விஷயம்? சித்ரா உனக்கு என்ன லிங்க்? சித்ரா முதல்ல நீ எங்க சந்திச்ச? அடுத்த தடவை எங்க சந்திக்க போற? இந்த பார், உனக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால இது வரைக்கும் நீங்க கண்ண மாட்ட. சித்ரா அவ வீட்ல தான் இருக்கா? நம்பர் வேணுமா? நீ ஒரு நாள் திட்டனேங்கிறதுக்காக அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கு போனா, எதுக்காக அப்படி செஞ்சா தெரியுமா? உன்னை மனப்பூர்வமா விரும்புறதால. சித்ராவுக்கு உன் காதலை பத்தியும் சுரேகாவை பத்தியும் ஏற்கனவே தெரியும். என்னால சுரேகாவை மறக்க முடியாது. மனசுக்கு மறக்கக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அப்படி செய்யலனா அந்த மனசே நமக்கு விரோதி ஆயிடும். அம்மா, நீ எதுவும் சொல்லாத. சுரேகா மேல உள்ள அன்பு
இன்னொரு பொண்ணுக்கு நீ குடுக்குறதுல தப்பு இல்லடா. சித்ராவை நான் விரும்பலம்மா. விரும்பாம போனா நீ ஃபோன் பண்றதுக்கும் சித்ராவை பத்தி கேக்கறதுக்கும் என்ன அர்த்தம்? அது அது இறக்கும். இறக்கும் முத்துச்சுனா அன்பா மாறிடும். இங்க பாரு. சித்ரா மேல நீ ஏதாவது அன்பு வச்சிருந்தீனா போய் அவளை பாரு. அவ பொழுது விடிஞ்சதும் பெங்களூர் போக போற. இங்க பாரு ராகேஷ். இந்த வீட்டுக்கு மருமக வரணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. சித்ராவை எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா அந்த சித்ரா பத்தி சொன்னilla ஸ்டேஷனுக்கு போயிருந்த انا ட்ரெயின் போயிடுச்சு அப்படியே ஒரு ஃபோன் பண்ணினா டெலிபோன் ரிசீவரை திருப்பி கீழ வைக்கிறதுக்குள்ள அவ வந்துருவா ஃபோன் பண்ணட்டா ரொம்ப தலவலியா இருக்கு சித்ரா வர சொல்லிட்டா அம்மா கொஞ்சம் காபி கொண்டாரியா ரெடியா இருக்கு இத கொண்டு வர சித்ரா உனக்கு பிடிக்கலையா அது இல்லம்மா அந்த சித்ரா மெண்டல் மாதிரி நடந்துகாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அழகு அறிவு ரெண்டும் உள்ள பொண்ணுங்க இந்த நாட்டுல குறச்ச அந்த சித்ராவுக்கு அழகு அறிவு ரெண்டும் இருந்தும் கூட கொஞ்சம் ஓவர் அதான் பிரச்சனை அப்படி இல்லன்னா ஏய் நீ ஸ்டேஷன் ட்ரெயின் பெங்களூர் ஸ்டேஷனுக்கு போன ட்ரெயின்ல ஏறின அந்த சமயத்துல நீங்க என்ன தேடி அலைஞ்சத பார்த்தே நீங்க அப்ப வெறுவையை தொடச்சிட்டு ஒவ்வொரு பெட்டியா என்ன தேடி அலைஞ்சது நாங்க சுத்துனப்ப கூப்பிடலல எதுக்கு கூப்பிடணும் நான் எத்தனை தடவை உங்க பின்னாடி சுத்தி இருக்கேன் ஒரு தடவையாவது கூப்பிடுவீங்களா ஐயோ பயங்கரமா வழியறாரு எதுக்கு காட்டுறீங்க இந்த கலர் ஷீட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இந்த கலர் கலர் Dress எல்லாம் பிடிக்காது கருப்பு வள தான் பிடிக்கும் அதுதான் என் வாழ்க்கை என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ ஜாலியா இருக்கலாம் நினைக்காத எந்த நேரத்துல என்ன செய்வே எனக்கே தெரியாது ஏடா கூடமாயிடும் ஆத்திரம் கோபம் அது எல்லாத்தையும் என் முத்தத்தால தொடச்சிடுவேன் உங்க பிளஸ் மைனஸ் புரிஞ்சதா உங்களை விரும்பின பச்சை முளகா பச்சை முளகா மிளகா பணிவாசம் உயிர் துடித்து துணை நானே
மலர் தேசம் பூம்பனிவாசம் உயிர் துடித்தே துணை நானே. ஏகாந்த மஞ்சத்தில் நான் ஆள வேண்டும் உன்னை காணே. பருவ கலைக தைல தினமும் அது பழகி பழகி துயில பெரிய இதழும் குளிர மனமுருகி பெரிய கனவில் விழவே. கோரிக்கை கோடி கோடி வாரி வாரி தீர்க்கும் வேலை தேனலை ஓடும் யமுனா தீரும் மலர் தேசம் பூப்பனிவாசம் உயிர் துடித்தால் வயதின் குமுறல் தனிய தினமும் ஒரு வரவு செலவு முடிய மனசு மனசு முரசை சகல கலைகள் தெரிய வாராத சந்தம் தேடி கண்ணும் நெஞ்சும் பாலம் போக தேனலை ஓடும் யமுனா தீரம் கரிதவித்தாள் இளமான மலர் தேசம் பூப்பனிவாசம் உயிர் துடித்தாள் துணைத்தானே. ஆகாயமாய் நீ எண்ணில் தேன் கொண்டு வந்தாள் முல்லை ங்காரம் துள்ளிடும் கனவினே தீமலையோடும் எமுனா தீரம் பரிதவித்தால் வெண்மலர் தேசம் பூப்பனிவாசம் உயிர் துடித்தே துணை நானே. எனக்கு சிஎம் ஆவறதுக்கு உனக்கு இருக்கிற கெபாசிட்டி இங்க வேற எவனுக்கு இருக்கு? ஊ சார்பா நான் செய்யறேன் பிரதர் சேலஞ்ச் ஊசி போன உளுத்த வட. ஆனா ஒன்னே ஒன்னு பிரதர், கட்டுன பொண்டாட்டியும் மகனையும் ஒதுக்கி வச்சுட்டு செகண்ட் செட்டப்போட நீ இருக்கிறதால ஜனங்களுக்கு மேல கொஞ்சம் அதிருப்தி வந்திருக்கு பிரதர். அது என் பர்சனல். பர்சனல் தான் பிரதர், பர்சனல் தான்.
பொண்டாட்டிய ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்திய வப்பாட்டியா வச்சிருக்கா உங்க முதலமைச்சர்னு யாராவது சொன்னா அது இந்த மண்ணுக்கும் பாரத மாதாவுக்கும் எவ்வளவு பேட் நேம் ஊசி போன உளுத்தவட மாதிரி. அந்த ஒரு பாயிண்ட் தானே நான் இங்க சிஎம் ஆவறத தடுக்கும். அது இல்லன்னு சொன்னா எந்த தடையும் இல்ல பிரதர். அப்பா எனக்கு எப்பவும் சிஎம் ஆகணுங்கிற ஆசையே இல்ல. என்னோட செக்ரட்டரி மேல சத்தியம். வேலை நம்ம பார்ட்டிக்கு ஆப்போசிஷன் ஆளுங்க உன் மகனுக்கு கீ கொடுத்து உன் பொண்டாட்டிய உனக்கு போட்டியா நிக்க வச்சாங்கன்னு வச்சுக்க. மிஸ்டர் மகேந்திரா, முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்க மேல மக்களுக்கு உள்ள கெட்ட அபிப்பிராயத்தை நீங்க போக்கணும். நல்லா யோசிச்சுங்க, டைம் இல்ல. கொஞ்சம் தண்ணி போடுங்க. முதல்ல ஷட்டர் மூடு. இந்த நாட்டை தாண்டி பக்கத்து நாட்டுக்கு போயிடுச்சு என் ஸ்டோரி. போனா என்ன, பப்ளிசிட்டி தான் கிடைச்சது இல்ல? ஐயா என்ன, காத்து பொண்டாட்டி பக்கமும் புள்ள பக்கமும் திரும்பிடுச்சா? இல்ல, தூசு என் முகத்துல விழுந்துருச்சு. தடுக்கிட்டுமா? போ, கோ, கோ, உள்ள போ, ப்ளீஸ், தொந்தரவு கொடுக்காத, உள்ள போ. பெட்ரூமுக்கு வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். உங்க வீக் பாயிண்ட் அத்தனையும் அந்த சிங்காரம் சிஎம் ஆவறதுக்கு பிளஸ் பாயிண்ட். உங்க மகன் உங்களுக்கே கருவேல முள்ளா மாறிட்டான். அது உங்க காலை குத்துறதுக்கு முன்னாடி அம்மாவோட காலை புடிச்சு, அதாங்க உங்க பொண்டாட்டியோட காலை புடிச்சு மன்னிப்பு கேட்கறதா பெட்டர். வேற வழி இல்ல சார். அரசியல்ல தூணு துப்புனா தேங்க்யூன்னு சொல்லி நடிக்கணும். வெக்க மானம் பார்த்தா அரசியல்ல முன்னுக்கு வர்றது கஷ்டம் சார். நீங்க சிஎம் ஆகணும்னா, நீங்க நினைச்சது நடக்கணும்னா இத பண்ணித்தான் ஆகணும். அம்மா காலை புடிச்சே தீரணும். தட்ஸ் ஆல். எதிர்பார்க்கவே இல்ல. பாசம் சாரதா, பாசம். மனசு உள்ளவனால பாசத்தை விட முடியாது. உட்காரலாமா? நேத்து என் ஜாதகத்தை காமிச்சு ராகு திசையா, அதனால தான் நாம பிரிஞ்சிட்டோமா? பாத்தியா, தப்பு நம்மளது இல்லைன்னு சொன்னாலும் கிரகங்கள் என்னென்ன செய்யுது பாத்தியா? உட்கார் சாரதா. காஃபி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. உன் கையால காபி சாப்பிட்டு எத்தனை வருஷங்களாச்சு. அதிகாரமும் பணமும் இருந்தாலும் பச்சத்தண்ணி தரத்துக்கு பொண்டாட்டி இல்லாதவன் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஐயோ, ஃபைல் மறந்துட்டேனே. என்ன சாரதா, ராகேஷுக்கு மேரேஜா? என் மகனுக்கு மேரேஜா? என் மனசுக்கு பிடிச்ச வார்த்தை சொன்ன சாரதா. சித்ரான்னு படிச்ச பொண்ணு பாத்தீங்களா? மருமக வந்த வேளை மகாலட்சுமி வந்த வேளைன்னு வாங்க. அவ இன்னும் வீட்டுக்கு வரல. அதுக்குள்ள பிரிஞ்சிருந்த நீங்க வந்துட்டீங்க. பெரிய ஆடம்பரம் இல்லாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அம்மன் கோவில்ல தாலி கட்ட போற. கேக் சந்தோஷமா இருக்கு. Yeah.
இங்க பார்ப்பா டாடி வந்திருக்காரு செத்து நாலு வருஷம் ஆச்சு இங்க பாருப்ப ராகேஷ் போடா லாயர் அங்கிள் என்ன ராஜு அங்கிள் பேப்பர்ல உங்க போட்டோ வந்திருக்கு உங்களுக்கு மேரேஜா நீங்க பணக்காரங்க உங்க மேரேஜுக்கு வந்தா என்ன விடுவாங்களா ராகேஷ் ராகேஷ் எங்கடா போன நேத்துல இருந்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டுகிட்டு இருக்கேன் தெரியுமா பாரு உன் புருஷன் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் பாரு சந்தோஷமா இருக்கா ஆனா எனக்கு இல்லம்மா சந்தோஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த பாசம் உள்ள ஒரு மாதிரி நடிச்ச ஏமாந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்ட பாரு என் மேரேஜ் பப்ளிசிட்டியா யூஸ் பண்ணிக்கிட்டாரு பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு இன்னொரு வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற பேட் நேம் தொடக்கத்துக்காக வந்திருக்காரு பிளாடி சீட் ஏமா அவர் எப்படிப்பட்டவருங்கிறத மறந்துட்டியா நாலு வருஷம் ஆச்சு நம்மள அவர் நடுத்தருள விட்டு அதெல்லாம் இப்ப மறந்துட்ட உன் தாலிக்கு மதிப்பு கொடுத்துட்ட அதனால தான் நான் ராத்திரி வீட்டுக்கு வரல மறுபடியும் அந்த மகேந்திரன் இங்க வந்தாருன்னா எனக்காக எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது கோர்ட்ல மட்டும் இல்ல வீட்ல அம்மா கிட்ட கூட ரொம்ப நல்லா கத்துறீங்க இப்படி கோமா பார்த்து பார்த்து தான் கண்ணு நல்லா பெருசா ஐஸ் சோப்பு கலர்ல ஃபிக்ஸ் ஆயி போச்சு அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க 25 வருஷமா குடும்பம் நடத்தி கைவிட்ட புருஷன் 4 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா பேசுறது தப்பா புருஷன் கிட்ட பேசுற உரிமை பொண்டாட்டிக்கு கிடையாதுன்னு உங்க லா புத்தகத்துல எழுதிருக்கா எங்க காட்டுக்கு பார்க்கலாம் புருஷனை வெறுத்துட்டு உங்க கூட வெளியில வந்தாங்க அத இப்ப மறந்துட்டீங்கல்ல இத்தனை நாளா உங்களை பத்தி கவலைப்பட்டாங்களே தவிர புருஷனை பத்தி ஏதாவது நினைச்சாங்களா உங்க பெரித்தனமான ஆத்திரத்தால ஒரு நல்ல தாயோட மனசை வேதனைப்படுத்திட்டீங்க ஓகே ஓகே சொல்லிட்டேன் வெறித்தனமான ஆத்திரம் அதனால தான் கத்துல அந்த மகேந்திர கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்த பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பிளே பண்ற என் மேல அதனால தான் என்ன கட்டுப்படுத்திக்க முடியல ஏதோ ஆத்திரத்துல கத்திட்ட கத்திட்டு கத்திட்டு அம்மா என்ன அம்மா மன்னிப்பாங்களா ராகேஷ் நான் உள்ள வரலாமா டிஸ்டர்ப் பண்ண இல்லையே ராத்திரி எல்லாம் நீ வீட்டுக்கு வரல சாப்பிட்டியோ இல்லையோ இந்த காஃபி நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன் இங்க பாரு சித்ரா வீச முளைச்சாலும் இவன் இன்னும் பச்சை குழந்தைதான் நீ எப்படி பாத்துக்குவியோ என்னமோ எல்லாம் உன் கையில தான் இருக்கு ராகேஷ் ராகேஷ் என்னப்பா என்னாச்சு சூடா காபி தந்துட்டா புத்தி கட்டவ தண்ணி கொண்டு வரேரு என்ன மன்னிச்சிடுமா என்ன மன்னிச்சிடு ஏய் ராகேஷ் டேய் என்னடா இது இப்போ என்னாச்சு என்ன இது சின்ன பிள்ளையாட்டம் ராகேஷ் இங்க பாரு இப்போ என்னாச்சு நாளற நீ கண்ணி விடுறது பார்த்தா கட்டிக்கு போற பொண்டாட்டி கிண்டல் பண்ணுவா இங்க பாரு சீரியடா அங்கிள் அங்கிள் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தர் கொடுத்துட்டு போனார் அங்கிள் ராகேஷ் என்னப்பா அது ராகேஷ் எங்க போற மிஸ்டர் மகேந்திராவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தார் ராகேஷ் ராகேஷ் ஆத்திரப்பட்டு அவரை ஒண்ணு செஞ்சிடாதப்பா ராகேஷ் ராகேஷ் நேத்து பேப்பர்ல கல்யாண செய்திய போட்டீங்க நோ ரியாக்ஷன் இன்னைக்கு ஒரு காரை பிரசன்ட் பண்ணீங்க அதுக்கும் நோ ரியாக்ஷன் அப்படினா நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அட்வான்ஸ் கங்கிராஜுலேஷன்ஸ் ராகேஷ் கார் நல்லா இருக்கா ஐ லைக் இட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க வாங்க சார்
கட்டி பிடிக்கிறதுக்கும் காலில் விழுறதுக்கும் இதுதான் அருமையான சந்தர்ப்பம். மகேந்திரா, எனக்கு லஞ்சம் கொடுக்கறியா? நான் என்ன சின்ன பிள்ளையா சாக்லேட் தந்தா மயங்கிடுறதுக்கு? இந்த கார் கண்டிஷனை பார்த்தில்ல, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் செஞ்ச இதே கண்டிஷன்ல ஓம் பாடி இருக்கும். ஊசி போட உளுத்தவட உன்னை நறுக்கு நறுக்குன கடிச்சு போடுற பாரு சார். குத்துக்கல்லாட்ட இங்க இருக்கீங்க, குரல் பெட்ரூம்ல கேக்குது. இது சிங்கார குரல் மாதிரி இல்ல இருக்கு. அதிருப்தி பாட்டில மட்டும் இல்லீங்க, அந்த புறத்திலேயே வந்துருச்சு போல இருக்கு சார். வாங்க சார், சார் வேண்டாம் சார், சார் சொல்லுங்க கேளுங்க. அனாவசியமா கொலை கேசுல மாட்டிக்காதீங்க சார். அந்த மகேந்திர என் சகோதரி மாயாவதிய கொன்னுட்டான். மாயாவதிய மந்திரி மகேந்திர கொன்னுட்டாராம். மந்திரி மகேந்திரன் மாயாவதியை கொலை செய்ததாகவும் அதற்கு தகுந்த சாட்சியங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் மற்றொரு மந்திரியான சிங்காரம் மகேந்திரன் மேல் குற்றம் சுமத்தியுள்ளார். மாயாவதியின் கொலையில் தனக்கு எந்தவித சம்பந்தம் இல்லை எனவும் இது தன் மீது வேண்டுமென்று சாட்டப்பட்ட குற்றம் எனவும் மந்திரி மகேந்திரன் கடுமையாக மறுத்துள்ளார். மாயாவதிய நான் கொலை பண்ணல. என்ன பிடிக்காத சிங்காரம் செய்யற பொய் பிரச்சாரம் இது. நான் பிரச்சாரம் செய்யறேன்னா ஊசி போன உளுத்த வடன்னா மகேந்திர மாயாவதிய கொன்னத டிரைவர் கண்ணார பார்த்தான். மாயாவதிக்கும் டிரைவருக்கும் அக்கிரம சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி மகேந்திர அவளை மர்டர் பண்ணிட்டான். அவன் பேச நம்பாதீங்க. மாயாவதிக்கு எனக்கு எந்த அக்கிரம சம்பந்தமும் இல்லை. அவ என்னோட சகோதரி. மாயாவதி சகோதரியா? செகண்ட் செட்டப் சகோதரா? களி முத்திடுச்சு, அதான் இந்த மாதிரி நடக்குது சார். நம்ம மினிஸ்டர் மகேந்திரா மேல கொலை வழக்கு பதிவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம ஜனங்க முதலமைச்சரா ஏத்துப்பாங்களா? அவர் குற்றவாளின்னு இன்னும் கோர்ட்ல ப்ரூவ் ஆகலையே. கோர்ட்ல அவர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிட்டா அப்ப நிச்சயம் ஏத்துப்பாங்க. நோனோ, ஒரு குற்றவாளி நம்ம ஸ்டேட்டுக்கு முதலமைச்சரா வரக்கூடாது, வரக்கூடாது. பாவம் மகேந்திர சார் இப்பதான் அவரோட மனைவியையும் மகனையும் சந்திச்சு பேசியிருக்கார். மகனுக்கு மேரேஜ் செய்யணும்னு கூட இருந்தார். ஆனா இந்த மர்டரால அவர் பிளான் அத்தனையும் நாசமாயிடுச்சு. சிஎம்ற்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதால் ஸ்டேட்டிற்கு அடுத்த சிஎமாக மகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுக்க போகும் சமயத்தில் இப்படி ஒரு கொலை வழக்கில் அவர் சிக்கியது இந்த நாட்டிற்கே துரதிருஷ்டம். இன்னும் 4 தினங்களுக்குள்
பார்த்தி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. மகேந்திரன் அவர்கள் கோர்ட்டில் தான் நிரபராதி என நிரூபிக்காவிட்டால் சிங்காரம் அவர்களுக்கே சிஎம் ஆவதற்கு இன்னும் அதிகமான வாய்ப்புள்ளது. அவனே அந்த சிங்காரத்தை சிஎம் ஆக விடக்கூடாது. அறுமுகம், நான் சிஎம் ஆகாமலே போயிடுவேனா? சொல்லுடா சொல்லு. ஆவீங்க சார், முதல்ல நீங்க கேஸ்ல இருந்து தப்பிச்சு வரணும். தப்பிச்சு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. பயப்படாதீங்க சார், அதுக்கான பாம் உங்ககிட்டயே இருக்கு. எங்கிட்ட இருக்கா? ஆமா, அந்த பாம் உபயோகிச்சா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். என்ன பாம் அது? ராகேஷ். கேனரா பேங்க் மேனேஜர் ராகவன் நீங்க தானே? ஏதோ அர்ஜென்ட் வர சொன்னீங்களா? ஐ அம் லாயர் ராகேஷ். உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. மரியாதையா வந்துரு. என்ன பாக்குற? உங்ககிட்ட தான் சொல்றோம். வரப்போறியா இல்ல இழுத்துட்டு போணுமா? மரியாதை மரியாதையா ஓடலன்னா அடி பின்னிடுவேன். செஞ்சிடாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த பசங்க கிட்ட சொல்லி அனுப்பினேன். ராகேஷ் வாயால மட்டும் இல்ல கையாலையும் அடிப்பான்னு சொன்னேன், காதல வாங்கிக்கல. என் மகனோட பலம் எனக்கு தெரியாதா? சோ நானே நேர்ல வந்துட்டேன். ரத்த பந்தம். என்ன தேடி எதுக்காக வந்த? மாயாவதியை கொலை பண்ணிட்டேன், எனக்காக நீ வாதாடணும் ராகேஷ். என்னது? மாயாவதியை கொலை பண்ணிட்டேன், எனக்காக நீ வாதாடணுங்கிறேன். என் காதல விட மாட்டேங்குது, இன்னொரு தடவை சொல்லு. வேற வழி இல்ல, சொல்லுங்க. மாயாவதி கொலை பண்ணிட்ட, எனக்காக நீ வாதாடணும். நான் எதுக்கு வாதாடணும்? இது அருமையான குவெஸ்டின் ராகேஷ். எனக்கு எவ்வளவு பேட் பப்ளிசிட்டி இருக்கோ, பெஸ்ட் லாயர்னு உனக்கு அவ்வளவு குட் பப்ளிசிட்டி இருக்கு. நீதி நியாயம் இருக்கிற கேசுங்களை மட்டுமே நீ ஒத்துக்குவேன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால தான் என் கேச உன்ன வாதாட சொல்றேன். நீ வந்து என் கேஸ டேக்அப் செஞ்சா நான் அப்பாவின்னு எல்லாரும் நம்புவாங்க. சிங்காரம் வாய முடிக்கும். சோ என் கேஸ் நீ ஜெயிச்சா நான் சிஎம் ஆயிடுது. சிஎம் மகனா உன் லெவல் மேல போயிடும். What do you say? அதாவது உன் கேஸ நான் வாதாடலாம், நீ தோதோனு கூப்பிட்டா நான் சொரிநாயாட்டம் பால ஆட்டணும், நீ தூணு துப்புனா அத நான் நக்கணும்ல. என்கிட்ட நீ இல்ல உன் பாட்டம் வந்தாலும் அது முடியாது. மரியாதையா இப்ப சொல்றேன், 24 hours அவகாசம் கொடுக்கறேன். நல்லா யோசிச்சுக்கோ, இல்லன்னா என் பவர் என்னங்கறத காமிப்பேன். I will show you my power. ये
என்னடா பொல்லாத பவர். முதல்ல இதை ஏதாவது செய். ஆஹாஹா, இந்த புள்ளைக்கு நீங்க அப்பனா இருக்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணுங்க. சீக்கிரம் ஆபரேஷன் தியேட்டர் தூக்கி போங்க. எஸ் குயிக். டாக்டர் இந்தாங்க சீக்கிரம் போய் இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு வரேன் சார். இந்தா சீக்கிரம் வந்துடு. மிஸ்டர் ராகேஷ் உங்களுக்கு போன். ஹலோ என்ன குடிசைங்க எரிஞ்சு போச்சுன்னாங்களே? யாரோ ஒரு பையனுக்கு சீரியஸா வேற இருக்கா? என்னது குடிசைங்களுக்கு நெருப்பு வச்சது நான் தான். என் கேஸ டேக்கப் பண்ணு. டேக்கப் பண்ணல உன் பிஏ ஏதோ மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்கான்னாங்க. அவன் உயிரோட வருவாங்கறியா? பிளாட்டி சார் உங்களுக்கு போன். ஹலோ ராகேஷ், இப்பயாவது என் கேஸ டேக்அப் பண்றியாப்பா? வர இரு. என்ன சொன்னாருங்க? இங்க வரேன்னு சொன்ன. அவர் வந்தாருன்னா உங்களுக்கு சமாதி கட்டுறது நிச்சயம். ஏய் நிறுத்துடா. நாம என்ன செஞ்சாலும் உங்க கேஸ்ல அவர் வாதாட மாட்டேங்கிறாரு. அவர் கலியுக பரசுராமங்க, தாய்க்கு பதிலா அப்பனை தான் விட்டு பாருங்க. ஐயோ இப்ப என்னங்க செய்யறது? மகேந்திரா இங்க. எனக்கு தெரியாது. சொல்ல போறியா இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காரு. ஒத்துக்காம போனா இன்னும் நிறைய பேர் கொள்ளுவான். அப்படி போன் பண்ணது சிங்காரம் தானே? நீயாவது சொல்லு. ஏண்டா இப்ப கடவுளை கூப்பிடுற? அவன் வந்து அவனையும் கொண்டுடுவேன். நான் தவம் இருந்து பெத்த மகனை என சீனு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் வாழணும்? செத்துறேன். தடுக்காதம்மா, தடுக்காத. மோதிக்கடா, நல்லா மோதிக்க. மோதிக்கிட்டாலும் இவன் தலை சுலபமா முடியாதம்மா. இவன் சாக மாட்டான். நவீனா, உன் மகனுக்கும் உனக்கும் பிரச்சனை உண்டாக்கிட்டு. வேண்டாம், நான் கெட்ட பேரோட இப்படியே தனிமரமா வாழ்ந்து
மனுஷ கத்தியால மட்டும் இல்ல வார்த்தையால கூட கொள்ளுவாங்க. இன்னைக்கு புருஷன் ரொம்ப அழகா நடிச்சு மனசு மாத்திட்டான். மிஸ்டர் மகேந்திரா, you're great. Hats off to you. Hats off. அம்மா, இன்னையிலிருந்து நான் என் மனசாட்சியை கொண்டுட்டு என் நியாயத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு என் நீதியை காத்துல பறக்க விட்டுறேன். இது எனக்கு மறுபாடு. உனக்காக ராகேஷ். ஹலோ ராகேஷியா, சொல்லுங்க என்னது? உங்களை பார்த்ததும் எழுந்து மரியாதை தர முடியல சார். ஆமா, நான் அந்த கௌரவத்தை பழந்துட்டேன். இல்ல சார், உங்க கௌரவம் போகல சார். ஆனா என் கப்பலும் கையும் அதனாலதான் எழுந்து நின்னு மரியாதை தர என்னால முடியல சார். சார், என்ன சார் இது? நீங்க அழக்கூடாது சார். ஒவ்வொரு நாளும் கோர்ட்ல பகவத்கீதை மேல கொலகாரங்களும் திருடங்களும் பிரமாணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி செய்யறதுனால பகவத்கீதையோட புனிதம் போயிடுமா? போகாது சார். மகேந்திரா சார் கேச ஒத்துக்கிட்ட நீங்களும் இப்ப அப்படித்தான் சார். சார், வாதாடுங்க சார். கோர்ட் ஆடி போயிடணும் சார். வேணும்னா மகேந்திரா சார் தப்பு செய்யாதவர்னு நான் சாட்சி சொல்றேன் சார். கோர்ட்ல உங்களுக்கு ஆதரவா துணையா வந்து இருக்கத்தான் என்ன படைச்ச ஆண்டவன் என்ன சாக விடல சார். என்ன சாக விடல சார். கும்பிடுறேன் தம்பி, கும்பிடுறங்க தம்பி. எங்க இடமெல்லாம் சுடுகாடா மாறிடுச்சு. நீங்க இப்ப உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கூட போட முடியாத நிலைமையில இருக்கும். எங்களை பத்தி கவலைப்படாதீங்க தம்பி. நியாயமோ அநியாயமோ உங்க அப்பா கேச வாதாடி ஜெயிச்சிருங்க தம்பி. நீங்க தான் வாதாடு தம்பி.
ராஜு எப்படி இருக்கா? நீங்க எவ்வளவோ உதவி செஞ்சீங்க, ஆனா நீங்க கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்கன்னு செய்தி வர பேப்பர ஓடி வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசையா இருந்த, ஆனா ஆண்டவன் எனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை தரல. அங்கிள், நீ படிச்சு மேல வருவேன் நினைச்சேன், தவிர இப்படி மேல போயிடுவேன் நினைச்ச. பேப்பர் பையன் செத்து போயிட்டான். குமாசா உயிரோடு இருந்தாலும் இல்லாதவன் தெரியுமா? கை பிடிச்சு கால உணர்ச்சி ஏறி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகேந்திரா. அந்த மகேந்திரா கேச நான் வாதாட ஒத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சு எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, யாரும் என்ன பெருக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பெருக்க மாட்டேங்கிறாங்க. நீதிக்கு எதிராக போனாலும் நியாயத்தை நான் எரிச்சாலும் ஒருத்தரும் ஒருத்தரும் என்ன எதிர்த்து பேச மாட்டேங்கிறேன். ஒரு பக்கம் எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு, மறுபக்கம் என் மனசாட்சி. மனிதாபிமானம் உள்ள மனுஷனுக்கு இதை விட தண்டனை என்ன வேணும்? இந்த தண்டனை அனுபவிக்கிறது விட சாவரதை மேல் அப்படி சொல்லாதீங்க. இது காயம் பட்ட மனம், அது அன்னை தந்த பார்க்க பந்தனம். இது தர்மம் கண்ட நீதி தாக்கணும். இனி தூக்கில் ஏறும் அன்பின் ராஜாங்கம் ஆரிவாபரணம். இது தாயம் பட்ட மனம். ஆத்மசாட்சி சாவதா, அதில் நீதி வீழ்வதா, அம்ம வார்த்தை கேட்பதா, நிதி பாதை போவதா. இருபுறம் எரிகிற நெருப்பினில் நானும் தானோ, கண்களில் திரையது கலியுக நியாயமோ, மனக்குரல் சாட்சியில் மலர்ந்தது வாழ்க்கை தானா, பிறவியின் கடனதை அழித்தது தாக்கமோ,
யார் தந்த தீர்ப்பு யார் என்பன் பார்த்து தரை தாழ்ந்து நாம் வாழ்வதா ஆரிடாபவனம் இது காயம் பட்ட மௌனம் வாழவே அரங்கேறும் ஞாயனே தெய்வம் உன்னை வேண்டினேன் ஒரு தர்ம வீடமே மனிதனின் உணர்ச்சிகள் மறப்பது இந்த காலம் சிலுவையில் பசுவினை அறைந்தது ஏனி இதயமும் உடைந்த பின் மரணத்தின் பூஜை தானோ இனமென மனிதனு வாழ்வது தேவையோ ஊரெங்குமில்லாத கொடும்பாவி தந்தை இது இங்கு பலரானதே ஆரிடாபரணம் இது காயம் பட்ட மனம் அது அன்னை தந்த பாச பந்தனம் இது தர்மம் கண்ட நீதி சாசனம் இனி தூக்கில் ஏறும் அன்பின் ராஜாங்கம் இதுவரை மாயாவதி கொலை வழக்கு விசாரணையில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கோவர்தனமும் டிஃபென்ஸ் லாயர் ராகேஷும் கொண்டு வந்த சாட்சி ஆதாரங்களை பரிசீலித்தோம். இப்போது இருவரின் முடிவான வாதங்களை கேட்போம். யூ ப்ரொசீட் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். இவரான ப்ராசிக்யூஷன் சார்பாக குற்றவாளி மகேந்திரன் கொலை செய்தார் என்பதை நிரூபிக்கின்ற ஆதாரங்களை ஏற்கனவே உங்கள் முன் வைத்துள்ளேன். இந்த கொலைக்கு முக்கிய சாட்சி சிங்காரம். மகேந்திரன் மாயாவதியை சுடப்போகும் நேரத்தில் சிங்காரம் தடுக்க போனார். அவரது கையில் காயம் ஏற்பட்டது. குற்றவாளி மகேந்திரனை நல்லவராக்க நமது டிஃபென்ஸ் லாயர் ராகேஷ் நிறைய சிரமப்பட்டு சாட்சியங்களை உருவாக்கினார். நிரபராதி என வாதிட்டார். பாவம், ராகேஷின் நிலை கேரிக்குரியதாகிவிட்டது. இவரானர் என்னுடைய ஆதாரங்களை மீண்டும் பரிசீலித்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்து நியாயத்தை காத்து இதுபோன்ற தலைவர்களிடமிருந்து நமது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் இவரானர். டிஃபென்ஸ் லாயரின் வாதத்தை கேட்போம். ப்ரோசீட். பத்து மாசம் உன்ன சுமந்ததுக்கு நான் ஒண்ணு கூலி கேட்கலடா. என் புருஷன் கேஸ் நீதான் வாதாடணும். நான் தாலி பிச்சு கேக்குறேன்பா உங்ககிட்ட. யோர் ஆனா என் ஆர்குமெண்ட்ஸும் எவிடன்ஸும் மந்திரி மகேந்திரனை நிரபராதி நிரூபிச்சிருக்கு. ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத மக்கள் தலைவர் மகேந்திரா மாயாவதியை எப்படி கொலை செய்வார்? மக்கள் சேவைக்கு குடும்ப பந்தம் இடையூறாக இருந்ததால் மனைவி மகனை விட்டுவிட்டு நாட்டுக்காக தன்னையே தியாகம் செய்த தியாக சீலனிவர். மாயாவதியின் கொலை அக்டோபர் 2 நடந்தது. ஆனால் கொலை நடந்த அன்று மகேந்திரா டெல்லியில் உள்ள மகாத்மா சமாதியில் மலர் வளையம் வைத்திருக்கிறார். டெல்லிக்கு போன மகேந்திரனின் விமான டிக்கெட்டும் ஹோட்டல் ரசீதும் காந்தி சமாதியில் நிற்கும் மகேந்திரன் போட்டோவும் உங்களிடம் தந்துள்ளேன். டெல்லியிலிருந்து வந்த மகேந்திரன் நேராக தன் வீட்டிற்கு சென்றார். அப்போது அங்கே சிங்காரம் மாயாவதியுடன் சிருங்கார லீலையில் இருப்பதை பார்த்தார். மாயாவதியை சொந்த சகோதரி போல் நினைத்த மகேந்திரன் வேதனைப்பட்டார்.
கட்சி கொடி கிழிந்தாலே வேதனைப்பட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கின்ற மகேந்திரன் கெட்டுப்போன சகோதரியை பார்த்து எப்படி வருத்தப்பட்டிருப்பார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன் சகோதரியின் வாழ்க்கையை நாசமாக்கி விடாதே, அவளை திருமணம் செய்து கொள் என்று கூறி சிங்காரத்தின் காலை பிடித்தார் கெஞ்சினார். தன்னை முதலமைச்சர் ஆக்கினால் தான் அவளை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார் இந்த சிங்கார். கெட்டுப்போன சகோதரியின் வாழ்க்கை ஒரு பக்கம், இந்த நாட்டின் எதிர்காலம் மறுபக்கம். அண்ணனின் வேதனையை பார்த்தால் மாயாவது பொறுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அண்ணன் தங்கை என்ற புனிதமான பந்தத்திற்கு அடையாளம் மாயாவதியின் தியாகம். ஆனால் யாரானார் மகேந்திரனை முதலமைச்சர் பதவிக்கு வரவிடக் கூடாது என கருதி தற்கொலையை கொலையாக மாட்டினான் அந்த சிங்காரம். யோர் ஆனர், என் கட்சிக்காரர் மகேந்திரன் நிரபராதி. பெண் இனத்தை தன் உடன் பிறந்தவர்களாக இந்த நாட்டை தாயின் உருவமாக மதித்து கௌரவிக்கின்ற மனிதருள் மாணிக்கம் இவர். அத்தகைய மனிதருள் மாணிக்கத்தை நாம் பறிகொடுத்து விட்டால் இந்த நாடு அனாதையாகிவிடும். யோர் ஆனா, இப்பொழுது உங்கள் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். என் கட்சிக்காரர் மகேந்திரன் நிரபராதி என சொல்லுகின்ற சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் நான் உங்களிடம் தந்துள்ளேன். Beyond any reasonable doubts, he is innocent. He is not guilty. Our kolaigaran alla. What, my dear prosecutor? What do you say? Enna singaram? Yen katchikarar Mahendra nirabaradhin uthukkaradhukku manasu varaliya? Mr. Mahendra, unga mela thappilla. Ungala vidudala senjiruvaanga nu naan nambura. Be happy. You are going to be a free man. மனம் அது அன்னை தந்த பாசபந்தனம். இது தர்மம் கண்ட நீதி சாசனம். இனி தூக்கில் ஏறும் அன்பின் ராஜாங்கம். இந்த லெட்டர் உங்க அம்மா கொடுத்தாங்க. ராகேஷ், எனக்கு தந்த வாக்குறுதியால நீ எவ்வளவு சித்திரவதையை அனுபவிக்கிறேன் எனக்கு தெரியும். ஒரு கொலகாரனோட மனைவியா வாழறதை விட ஒரு உத்தமனுக்கு தாயா வாழறதில் தான் எனக்கு சந்தோஷம். நீதியை காப்பாத்த எதிர்த்து நில்லு, நியாயத்துக்காக போராடு. வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு டிஃபென்ஸ் லாயர் ராகேஷின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு கோர்ட்டார் ஒரு முடிவுக்கு வந்து இதன் தீர்ப்பை. One minute, Your Honor. Please give me one more minute. நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் கட்சிக்காரர், மக்கள் தொண்டன், தெய்வ திருமகன், இந்த நாட்டின் தவப்புதல்வன் ஸ்ரீ 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 ராஜா விக்ரம் மகேந்திரன அடிச்சு சித்திரவத பண்ணி துடிக்க துடிக்க வதச்சு ஜெயில தள்ளணும். He should be sent straight to the bloody Tihar jail. என்ன இவன் அப்பாவி இல்ல, மாயாவதிய கொலை செஞ்சது இவன் தான். He is not innocent. He is a bloody murderer. ஏண்டா மாயாவதி உனக்கு தங்கச்சியா? தங்கச்சி ஒருவர் ராத்திரியா பகலையா சொல்லுடா. Tell, tell everybody. Mr. Rakesh, you are out of order. No, I am not out of order. நான் சொல்றது இப்ப நம்ம அம்மா போனா இந்த கோர்ட் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த சட்டம் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த ஸ்டேட் அவுட் ஆஃப் ஆர்டர், டோட்டல் இந்த நேஷன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடும். எஸ் அக்டோபர் 2 தேதி மாயாவதியை கொலை செஞ்சது இந்த மகேந்திரன் தான். அன்னைக்கு அவன் டெல்லிக்கு போகல, காந்தி சமாதியை பார்க்கல, தம் பேர்ல தன் டிரைவர் அனுப்பலாம். டெல்லியில குடிச்சிட்டு டிரைவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். பாருங்க டெல்லி போலீஸ் ரிப்போர்ட்ஸ். காந்தி சமாதி கிட்ட மகேந்திர இருக்கிற போட்டோ இங்க லோக்கல் ஸ்டுடியோல தயார் பண்ணது. இது ஒரிஜினல் போட்டோஸ் நெகட்டிவ் பாருங்க. கொலை நடந்த இடத்துல மகேந்திரனோட எதிரி சிங்காரத்தோட ரத்தக்கார இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. மாயாவதியும் சிங்காரமும் பெட்ரோல் இருக்கிறப்ப ஆத்த தடக்க முடியாம மகேந்திரன் அவங்க ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. ரத்த காயத்தோட சிங்காரம் தப்பிச்சுக்கிட்டா. சபாஷ், அடிச்சு பின்னிபிட்ட. ஏதாவது பேசுனா உள்ள பின்னிடுவேன். உதைக்கிற உதையில முட்டி பேந்து வாய்க்கு வந்துடும். மிஸ்டர் ராகேஷ், மகேந்திர நிரபராதினது வரைக்கும் வாதாடிட்டு இப்ப அவரை கொலகாரங்கிறீங்களா? கோர்ட்டை நீங்க அவமானப்படுத்துறீங்க. கோர்ட் அவமானப்படுத்தல யார் ஆனார். கோர்ட்டோட மதிப்பு நான் இப்ப உயர்த்தல. இது வரைக்கும் ஒரு டிஃபென்ஸ் லாயர் ஆயிருந்து வாதாடுன. ஆனா இப்ப மனசாட்சிய நீதிய நியாயத்தை சட்டத்தை நம்மள ஒரு மனுஷனா இருந்து பேசுற. கோர்ட்ல எல்லாரும் பகவத்கீதை மேல பிரமாணம் செய்வாங்க. ஆனா நான் என்ன பெத்த தாய் மேல சத்தியம் பண்றேன். நான் சொல்றது உண்மை. அந்த மகேந்திர கொலகார கொலகார கொலகார. இவரான டிஃபென்ஸ் லாயருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல உனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்டா. யூ ஆர் ஃபினிஷ்ட் மிஸ்டர் மகேந்திரா, யூ ஆர் ஃபினிஷ்ட். யுவர் ஆனர், இந்த மகேந்திரனை வெளியே விட்டுட்டா இவன் பெரிய தலைவனா மாறிடுவான். இந்த ஸ்டேட்டுக்கே முதலமைச்சர் ஆயிடுவான். மத்த மந்திரிக்கு உதவியோட ஜனங்களை ஜில்லா வாரியா சாப்பிட்டுருவான். கோயில் படத்தை கொள்ளையடிச்சு தம் வீட்டுக்கே கும்பாபிஷேகம் பண்ணிக்குவான். மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்புங்கிறத மாத்தி மகேந்திரன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்புன்னு சொல்ல வச்சிருவான். இந்த கேடு கட்ட ஐயோக்கியனுக்கு என்ன தண்டனை விதிக்கணும்னு நீங்களே சொல்லு.
ராகேஷ் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, என்ன காப்பாத்து, உங்க அம்மாவோட தாலி நினைக்கிறதுக்காக அவ ஓடி பொட்டோடி வாழறதுக்காக என்ன காப்பாத்து ராகேஷ், தயவு செய்து என்ன காப்பாத்து ராகேஷ், ராகேஷ் உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், என்ன காப்பாத்து ராகேஷ், என்ன காப்பாத்து ராகேஷ், ராகேஷ் என்ன காப்பாத்து. நான் ஒண்ணும் கொலகார இல்ல, மனசுள்ள மனுஷன்தான். எங்க அம்மா எப்ப தாலி அறுத்தாங்களோ அந்த நிமிஷமே நீ செத்துட்ட. இப்ப நீ உயிரோடு இருந்தாலும் செத்தவனுக்கு சமம். தாயங்கிறவ தர்ம தேவதை, அந்த தேவதையை அழிக்க நினைச்சா யாரா இருந்தாலும் இதான் முடிவு.